Gregarious in the Nama family. தமிழக ஊடக உலகில் முதல் முறையாக தேர்தல் சிறப்பு பேருந்து மூலம் இன்று முதல் நாடாளுமன்ற தேர்தல் செய்திகளை களத்திலிருந்து உங்கள் புதிய தலைமுறை வழங்க இருக்கிறது. தமிழக மக்களோடு மக்களாய் கலந்துரையாட பிரத்யேக சிறப்பு பேருந்து மூலம் கன்னியாகுமரியில் இருந்து செய்தியாளர்கள் புறப்படுகின்றனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், இந்த மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் களம் அப்படிங்கறது இப்ப இருந்தே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்நிலையில நீங்க தற்போது நேரடியா அந்த தேர்தல் களத்துக்கே போய் மக்களோட மனங்களை கேட்டறிகிறீங்க. மக்களிடையே தேர்தலை பத்தின ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் முயற்சியாதான் இது எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மக்களை நேர்ல பார்த்து பேசிருப்பீங்க, மக்கள் மத்தியில இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான விழிப்புணர்வு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். குமரிமுனையில் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய குமரிமுனையில் அதிகாலை பொழுதுல தேர்தல் ஜனநாயகத்துடைய தொடக்க விழா நிகழ்ச்சியை நாம வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகிலேயே தேர்தல் ஜனநாயகத்தை சிறப்பாக பேணக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு. 17வது மக்களவை முடிந்து 18வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜனநாயக திருவிழா தொடங்க இருக்கிறது. கடந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யவும், நம்மை ஆட்சி செய்வதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு என்பதை மதிப்பீடு செய்வதற்குமான நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய, சாமானிய மக்களுக்கான உரிமையை வழங்கியிருக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில தான் நாம இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய தொகுதி நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கிற போது மும்முனை போட்டியாக இருக்கு. நம்ம நேற்று முழுவதும் இந்த பகுதியில பல்வேறு இடங்களுக்கு நம்ம சென்று வந்தோம். தேர்தல் விறுவிறுப்படைந்திருக்கிறது, சுறுசுறுப்படைந்திருக்கிறது. தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சிகள் பல்வேறு இடங்களில் நம்ம கட்டமைக்க இருக்கிறோம். எப்படிலாம் சிறப்பு பேருந்துகள் மூலமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நம்ம வந்து கட்டமைக்க இருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நாம போய் தேர்தல் தொடர்பான நிகழ்ச்சிகளை கையாள போறோம் அப்படிங்கறது குறித்து வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகாவும் நின்றிருக்கிறாங்க. கார்த்திகா, எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போக போறோம் தமிழ்நாடு முழுவதும்? உதயத்தோட கன்னியாகுமரியில ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பயணத்தை குறுக்கும் நெடுக்கமா தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று 40 தொகுதிகளையும் கவர் பண்ண இருக்கிறோம். அதோடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குமரியில ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பயணம் தென் மாவட்டங்கள் வழியாக போகுது. திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரியான தென் மாவட்டங்கள் வழியாக போய் அதுக்கப்புறம் திருச்சி வழியாக டெல்டா மாவட்டங்களை அடையிறோம். டெல்டா மாவட்டங்களை கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா புதுச்சேரி அடையிறோம். புதுச்சேரியிலிருந்து கொங்கு மண்டலங்கள் போய் அங்க இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே கவர் பண்றோம். அதுக்கப்புறம் சென்னை போய் சென்னையில தேர்தலுக்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியோட இந்த பயணத்தை நம்ம முடிக்க போறோம். நீங்க சொன்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். சிறப்பு நேர்பட பேசுது பண்றோம், நதிக்கரை அரசியல் நம்ம பண்றோம், சிறப்பு பெருஞ்செய்தி நம்ம பண்றோம், மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் நிகழ்ச்சியை நம்ம பண்ண போறோம், கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சி நம்ம பண்ண போறோம், மக்களுடன் புதிய தலைமுறை பண்ண போறோம், தலைவர்களுடன் புதிய தலைமுறை பண்ண போறோம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிகழ்ச்சிகளை தொகுதி முழுவதும் மக்களோடு நம்ம இணைந்து பயணிக்க போறோம். இந்த முறை என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, வாக்களிக்கக்கூடிய 5 வாக்காளர்கள்ல ஒரு வாக்காளர் 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், அதாவது இளம் வாக்காளர்கள் இல்ல புதிய தலைமுறை வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்களை கவர் செய்கிற விதமாக அவங்களுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருக்கு அப்படிங்கறது குறித்தும், அவங்களுடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்குங்கிறது குறித்தும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக இளம் தலைமுறையுடன் புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு பிரத்யேக நிகழ்ச்சியையும் நம்ம பல்வேறு கல்லூரிகளுக்கு நேரடியாக போய் மாணவர்களோட உரையாட இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு தொகுதியை நாம எப்படிலாம் ஸ்கேன் பண்ண போறோம் கார்த்திகா? நிகழ்ச்சிகள் நீங்க நிறைய நிகழ்ச்சிகள் சொன்னீங்க, ஒரு தொகுதியில இதன் மூலமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பாக்கணும். ஒரு தொகுதியினுடைய முழு பின்னணி, அதாவது அந்த தொகுதியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியில ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, புதுமுக வேட்பாளர்கள் நிறைய பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இது எல்லாத்தையுமே அலச போறோம். அதுக்கு அடுத்தபடியாக அங்க ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோம். ரொம்ப முக்கியமா மும்முனை போட்டி நிலவுது அப்படிங்கறதுனால களச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் களத்துல இருந்து நேரடியாக நிறைய தகவல்களை தரப்போறோம். சோ 360 டிகிரியில ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி இருக்கு. ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, தேர்தல்னா புதிய தலைமுறை. சோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அடுத்த 8 மணிக்கும் இந்த நிகழ்ச்சிய தொடக்க நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி பண்ண இருக்கிறோம். 8 மணிக்கு நம்ம தொடர்ந்து இணைப்புல இருக்க போறோம். பிரியா, நீங்க தொடரலாம். இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமா புதிய தலைமுறை இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க. இது எந்தெந்த வகையில பயணிக்கும் அப்படின்னு களத்திலிருந்து சொன்னீங்க. நன்றி கார்த்திகா மற்றும் கார்த்திகேயன்.
Luxurious. It's Nama Family.